கர்த்தநாமம் மகிமைப்படுதாக. கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற வாக்கியங்கள் என்ற தொடர் நிகழ்ச்சிக்கு ஹோப் டிவி நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் வாழ்த்துக்களை தெரிவித்து வரவேற்கிறேன். இந்த நாளில் பார்க்கக்கூடிய செய்தியினுடைய தலைப்பானது என்னவென்று பார்த்தீங்கன்னா, என்னிடத்தில் வாருங்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு காரியத்தை குறித்து பார்க்க போகிறோம். இந்த காரியத்தை நம்ம தியானிப்பதற்கு முன்பாக தேவத்துணை நம்மளை ஆட்கொள்ள வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் நம்ம மன்றாடுவோம், ஜெபிப்போம். எங்கள் அன்பு நிறைந்த பரலோகத்தின் தகப்பனே, இதோ வேத வசனங்களை நாங்கள் தியானிக்கும் போது அதோட உள்ளான அர்த்தங்களை நாங்கள் புரிந்து கொள்ளும்படியாக எங்களுக்கு சத்தியத்தை நாவை அனுப்பி சகல சத்தியத்துக்குள்ளரையும் வழி நடத்துங்க ஆண்டவரே. இதோ நீங்கள் அழைப்பை கொடுத்த இந்த அழைப்பை நாங்கள் பெற்றுக்கொள்கிறவங்களா இருக்கிறோமா இல்லை நாங்கள் நிராகரிக்கிறோமா என்பதை நாங்கள் உதித்து எங்களை ஆராய்ச்சி செய்வதற்கும் வழி நடத்துங்க. நீங்கள் கொடுத்த இந்த அழைப்பை நாங்கள் முற்றிலும் ஏற்று உம்மிடத்தில் நாங்கள் ஒப்படைப்பதற்கத்தக்கதாக இந்த தியானமானது பிரயோஜனமாக இருக்க எங்கள் வழி நடத்துங்க. கிறிஸ்தியேசுவின் ஜபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் அநேக ஊழிய பணிகளை செய்தார்கள். அந்த சூழ்நிலைகளில் அவர் வந்து பிரசங்கங்கள் பண்ணும்போது வியக்கத்தக்கதான வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார், வாக்கியங்களை சொல்லியிருக்கிறார். தனி நபர்களிடத்தில் இருக்கும் போதும் வார்த்தைகளும் வாக்கியங்களும் சொல்லியிருக்கிறாங்க. இவைகளில் வந்து ஆழமான செய்திகள் இருக்கிறது, ஆழமான அர்த்தங்கள் இருக்கிறது. பரலோகத்துடைய ரகசியத்தை பேசுகிறத ஒரு காரியமாக இருக்கிறது. பூலோகத்தில் அடுத்த வாழ்க்கையில் நான் பரலோக வாழ்க்கையின் அனுபவத்தை பெற்றுக்கொள்கிற அர்த்தத்தை இல்லை ரகசியத்தை சொல்கிற வாக்கியங்களாக இருக்கிறது. அப்படி இன்றைக்கும் நாம் ஒரு வார்த்தையை வாக்கியங்களை பார்க்க போகிறோம். இது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11 அதிகாரத்தில் 28, 29, 30 வசனங்களில் இருக்கக்கூடிய வாக்கியங்கள். கிறிஸ்தவர்களாக இருக்கிற அனைவருக்கும் இந்த வாக்கியங்கள் ரொம்ப பரிச்சயமானவைகள், பிரபலமானவைகள். இந்த வாக்கியங்களை வாசிப்போ கேட்போம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன். ரொம்ப தெளிவாக இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும், அது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதலை தரேன்னு சொல்லிட்டு ஒரு வாக்குத்தத்தை கொடுக்குறாங்க. தொடர்ந்து பார்க்கும்போது இந்த வாக்கியம் சொல்கிறது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையாகவும் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன்னு சொன்ன இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க, சில காரியங்களை நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இளைப்பாறுதல் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. என்ன காரியத்தை சொல்கிறாங்க? என் நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க என்று சொல்கிறாங்க. நுகத்தை ஏற்றுக்கணும், இயேசு கிறிஸ்துவிட்ட கற்றுக்கணும், அப்போ என்ன செய்ய சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இளைப்பாறுதல் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. என்னத்தை கற்றுக்க போகிறோம் பார்ப்போம். நம்ம என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்று சொல்கிறாங்க. இந்த வார்த்தை நம்மளை ஆறுதல் படுத்தாமல் இருந்ததே இல்லை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களின் இடத்தில் வாருங்கள், நான் இளைப்பாறுதல் தருகிறேன்னு சொன்ன வார்த்தை நம்மளை ஆறுதல் படுத்தாமல் இல்லவே இல்லை. ஆனால் இந்த வார்த்தையினுடைய இன்விடேஷன்ஸ், தேவன் கொடுத்த இந்த ஒரு அழைப்பு, இந்த அழைப்பானது நம்மளுக்கு உண்மையாலுமே இளைப்பாறுதலை கொடுத்துருக்குதா? அநேக நேரங்களில் இளைப்பாறுதல் பெற்றுக்கிறோம், ஆனால் அது நிரந்தரமான ஒரு காரியமாக இருக்கிறதா என்பது தான் நம்ம மனதில் கேள்விகள் கேட்போம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் இளைப்பாறுதலை தரேன் வாங்கன்னு சொல்கிறாங்க. முதல் காரியமாக நம்ம பார்க்க போகிறது என்ன என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, யாருக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உண்மையாலுமே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்குது. இந்த உலகத்தில் யார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களாக இருக்கிறாங்க? ஆயக்காரர்கள், பாவிகள், பாவம் செஞ்சது நிமித்தமாக தங்கள் மேல் வைத்திருக்கிற மரியாதையை இழந்தவர்களாக, நஷ்டத்தை அனுபவிக்கிறவங்களாக, மற்றவங்களால் குறை சொல்லப்படுகிறவர்களாக, பாவி என்று எண்ணப்படுகிறவங்களா, இவங்களாம் என்ன செய்கிறாங்க? பயங்கரமான பாரத்தை சுமக்கிறவங்களாக இருக்கிறாங்க. அதாவது பாவத்தினுடைய அகோரத்தை அவங்க என்ன செய்கிறாங்கன்னா பார்க்குறாங்க. அதனால் அவங்களுக்கு ஏற்படுகிற வேதனை பெரிய பாரமாக இருக்கிறது. பாவத்தை விட்டு மீண்டு வெளியில் வரணும்னு சொல்லிட்டு முயற்சிகள் செய்கிறாங்க. செய்கிற ஒவ்வொரு முயற்சியும் என்னத்தை சொல்கிறது என்று பார்த்திங்கன்னா, தோல்வி அடைகிறவர்களாகவே காட்டுகிறது. அவங்களுடைய எடுத்த தீர்மானங்கள், அவங்க கர்த்தருக்காக என்று உறுதியாக இருக்க வேண்டும் என்று என்னென்ன எண்ணங்கள், இவைகளாம் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, காற்றுல பறந்து போகிற தூசி போல் கடந்து போகிறது.
இப்போது இவங்களுக்கு எவ்வளோ பாரமான ஒரு வாழ்க்கை இருக்குது. ஒரு திமிர்வாதக்காரன், அந்த திமிர்வாதக்காரனுக்கு அப்படிப்பட்ட திமிர்வாதம் வந்ததுக்கு காரணம் நீ தேவனுக்கு விரோதமாக செஞ்ச பாவம் என்று அனைவராலும் சொல்லப்பட்ட ஒரு நபராக இருக்கிறான். அவனுக்கு எவ்வளோ பெரிய பாரம், இதோ ஒரு குஷ்டரோகி, தேவனோட விரல் தொட்டுட்டனால தான் சரீரம் முழுவதும் இப்படி அழுவி போய்கொண்டிருக்குதுன்று மற்றவங்க சொல்கிறாங்க. இப்போ திமிர்வாதக்காரன் எழுந்து நடக்க முயற்சி செய்கிறான், நடக்க முடியல. அவனோட பணிவிடைகள் எதுவும் செய்ய முடியல. நாலு பேர் அவன் சாந்த இருக்கிற ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. குஷ்டரோகி அவன் என்ன செய்கிறான்னா, வரும்போது தான் அசுத்தமானவன் என்று சொல்லிக்கொண்டே போக வேண்டியது இருக்கிறது. அசுத்தமானவன் அசுத்தமானவன் என்னை விட்டு கடந்து செல்லுங்க கடந்து செல்லுங்க என்று சொல்லி போகிற ஒரு வாழ்க்கை. எவ்வளோ ஒரு பாரமான வாழ்க்கை. நான் பாவி, என்கிட்ட வராதிங்க, என் நிமித்தம் உங்களுக்கு நன்மை வராது, தீமை தான் வந்துடும். நான் உங்கள் கூட இருப்பேன்னா தேவன் என்ன செஞ்சிருவார், என்ன தண்டிச்சிருக்கிறது போல் உங்களையும் தண்டிச்சிருவாருன்று ஒரு எண்ணம் படைத்துக்கிற ஒரு குஷ்டரோகி. இவங்க வாழ்க்கை எவ்வளோ பாரமாக இருக்குது. இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க, என்னிடத்தில் வாருங்க, நான் இளைப்பாறுதலை கொடுக்குறேன்னு. திமிர்வாதக்காரன் எப்படியோ இயேசு கிறிஸ்து கிட்ட போனால் என்னாயிடுச்சு, எவ்வளோ பெரிய இளைப்பாறுதல். இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொன்னார், உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று. படுக்கை எடுத்து நடன்னு சொல்கிறது ரெண்டாவதாக தான் சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், அவனுடைய பாரம், இந்த பாவத்தினால் ஏற்பட்டிருக்கிற இந்த சுமை, இந்த பாவத்தினால் ஏற்பட்டிருக்கிற அகோர தன்மையை அவன் உணர்கிறான். பவுலாரை போல் இந்த மரண சரீரத்திலேருந்து விடுதலை கொடுப்பதற்கு யார் அப்படி என்று அவன் ஆத்மா கதறி கொண்டிருக்குது. அவனுக்கு ஒரு விடுதலை கிடச்சிச்சு. ஒரு குஷ்டரோகி அவனுடன் பழகுவதற்கு, பேசுவதற்கு, அவனுடன் வந்து சாப்பிடுவதற்கு, அவனை தொடுவதற்கு யாருமே இல்லை. அவன் சரீரம் உணர்வற்று போயிடுச்சு, பாவத்தில் மரத்து போயிடுச்சு. இப்படிப்பட்ட ஒரு குஷ்டரோகி இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு, தொடுகிறார். இயேசு கிறிஸ்து அசுத்தமானவராகலை, அந்த குஷ்டரோகி சுத்தமானவனாக ஆகிறான். உண்மை அல்லவா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்க, நான் இளைப்பாறுதலை கொடுக்குறேன்னு சொன்னது எவ்வளோ உண்மையான ஒரு காரியமாக இருக்குது. சில சமயங்கள் சில பாவிகள் தாங்கள் பாவ வாழ்க்கையில் வாழ்கிறோன்றத உணராமல் இருக்கிறாங்க. யாக்கோப்பின் கணத்தண்டையில் பார்த்த அந்த பெண்மணியை போல, இதோ ஐந்து பேரோட வாழ்ந்துட்டாங்க, ஆறாவது நபரோட வாழ்கிறாங்க. இது நிமித்தம் உலக வாழ்க்கைகள் அனைத்தினமும் செய்ய வேண்டிய பணிவிடைகள் அவங்களுக்கு பாரமாக இருக்கிறது. இந்த தண்ணீரை எடுத்துகிட்டு போவது, இந்த சமைக்குவது, இந்த அனுதின வாழ்க்கையில் செய்கின்ற நடைமுறையில் செய்கின்ற இந்த வேலைகள்லாம் அவங்களுக்கு சுமையாக இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த பெண்மணிக்கு ஒரு இளைப்பாறுதல் கொடுத்தாங்களவா. சகேவி என்ற ஒரு ஆயக்காரன், இவனோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அநேக ஆஸ்திகள் இருந்தும் அவனை என்ன செஞ்சான்னா ஒரு பாரமுள்ள வாழ்க்கையாக இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டான், அவன் வாழ்க்கை எப்படி ஒரு மாற்றம் அடைஞ்சிச்சு. இதோ இவனும் ஆபிரகாமோட குமாரன் அல்லவா, அந்த வீட்டில் வந்து சாப்பிட்றதுக்கு ஜீசஸ் வந்துட்டாங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே இளைப்பாறுதல் தரண்டு. அப்போது பாவம் செய்யாமல் நீதிமானாக இருக்கிறவனுக்கு பாரம் இல்லையா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை. நமக்கு தெரியும், இதோ வேத பாதகர்களோ பரிசேயர்களோ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அநேக சடங்காச்சார பிரமாணங்களை வைத்து கொண்டு இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நியாயங்களையும் நீதிகளையும் நிலைநிறுத்துவதற்காக தாங்களே ஒரு தரத்தை உயர்த்தி கொண்டு அதை செய்ய முயற்சி செய்து முயற்சி செய்து தோல்வி அடைஞ்சு அவங்களும் பாரத்தோடு தான் இருக்கிறாங்க. நல்ல உதாரணம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்வர்ய வாலிபன் இயேசு கிறிஸ்துட்ட வந்து கேட்குறான், நித்யராஜன் சுகந்தரிக்க நான் என்ன செய்யட்டும். இயேசு கிறிஸ்து சொல்கிற கற்பனை கடைப்பிடி, சின்ன வயசுலேருந்து கடைப்பிடிக்கிறேன், என்னிடத்தில் இன்னும் என்ன குறை இருக்குது, இதெல்லாம் செஞ்சிட்டு இருந்தாலும் என் வாழ்க்கை பாரமாக தான் இருக்குது, ஆண்டவரே நான் உம்மை போல் மாறணும், நீங்கள் பாரம் இல்லாமல் இருக்கிறீங்க, நீங்கள் புயல் காற்று அடித்தாலும் தூங்கி கொண்டிருக்கிறீங்க, நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களை கொலை செய்ய திட்டம் போட்டாலும் என்ன செய்கிறீங்க, நீங்கள் உங்கள் மேலே அன்பு செலுத்திட்டுருக்கிறீங்க, நீங்கள் உங்களுக்கு என்று ஒன்றும் இல்லாமனாலும் கூட நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஒரு சுதந்திரவாளியாக இருந்துகிட்ருக்கிறீங்க, இது எப்படி அப்படின்றது அவனுக்கு இருந்துச்சு. அதை நான் கற்றுக்கொள்ளணுன்னு அவனுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. கேட்குறான் என்ன செய்ய வேண்டும் என்று. அந்த ஐஸ்வர்ய வாலிபன்கிட்ட இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க, வாஸ்திகளாம் விற்று ஏழைக்கிட்ட கொடுத்துட்டு என்னை பின்தொடர்ந்து வான்ட்டு. ஆனால் அவன் உலகத்தை அதிகமாக நேசித்தபடினால் அவன் என்ன செய்கிறான், அந்த காரியத்தை செய்வதற்கு அவன் முன் வரலை. இதோ சிறு வயது முதல் கொண்டு கற்பனையை கடைப்பிடிச்சிட்டு இருக்கிற வாழ்க்கையும் பாரமாகவே இருந்துகிட்ருக்குது. இந்த இளைப்பாறுதலை இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் கொடுக்க முடியும். இதோ உண்மையாலுமே நம்ம வாழ்க்கை பாரம் அடைஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துக்கிட்ட போகுவதை நம்ம தடுத்து நிறுத்தவே கூடாது. அது யாராக இருந்தாலும் சரி, அவர் என்ன செய்கிறாரு, இளைப்பாறுதலை கொடுக்குறேன்னு சொல்கிறார். ஆனால் இந்த இளைப்பாறுதல் சில நிபந்தனைகள் அடிப்படையில் இருக்குது. என்ன தான் வசனம் வாசித்தோம், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறார், என் நுகத்தை நீங்கள் என்ன செய்ங்க ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொல்கிறாங்க.
இதோ என்ன இந்த நுகம் என்று என்ன நமக்கு தெரிஞ்ச காரியம். நுகமானது ஒரு சுமையை லகுவாக எடுத்து செல்வதற்காக ஒரு விலங்கின் மத்தியில் பயன்படுத்துகிற ஒரு காரியம். ஒரு பெரிய இடை உண்டு, இந்த இடையை ஒரு மிருகத்தை மேலே வைக்க முடியாது. அதுக்கு பதிலாக என்ன செய்கிறாங்க, ஒரு நுகத்தை வச்சு அதை இழுக்க சொன்னால் ஈஸியாக இழுக்க முடியுது. இந்த நுகம்ன்றது என்ன சொல்லி பார்த்திங்கன்னா, பாரத்தை லகுவாக ஆக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போது இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க, என் நுகத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, ஏற்றுக்கொள்ளுங்கன்றாங்க. இயேசு கிறிஸ்துவோட நுகம் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அது மென்மையானதும் அது சாந்தமாகவும் இலகுவாகவும் இருக்குது என்று சொல்கிறாங்க. இது ஒரு கஷ்டமான விஷயம் கிடையாது. அதாவது இந்த நுகமானது இஸ் அ லா ஆஃப் சர்வீஸ், அது பணிவிடை செய்கிறது ஒரு காரியமாக இருக்குது. இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கை எப்படி இப்படி பாரம் இல்லாத வாழ்க்கையாக இருந்துச்சு என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் எப்போதும் நன்மை செய்கிறாராகவே சுற்றி திரிந்தார் என்று நம்ம பார்க்குறோம். அநேக நேரங்களில் நம்ம வாழ்க்கை பாரம் அடைஞ்சிருது. ஒரு தாயாருக்கு சமையல் கூடத்திலிருந்து என்ன செய்யு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாரம் ஆரம்பித்து பிள்ளைங்களை பற்றி வேலை செய்கிற இடத்துலையும் குடும்ப சூழ்நிலையிலையும் பாரம் இருந்துக்கிட்டு. ஒரு தகப்பனுக்கு வேலையை செய்கிற இடங்களையோ இல்லை என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க போய் வருகிற இடத்துலையோ பொருட்களை வீட்டில் வந்து கொடுக்குறதுலையும் பாரம் இருந்துக்கிட்டு இருக்குது. இதோ பிள்ளைங்களுக்கு கொடுத்தன பாரம் பெற்றோருக்கு, பெற்றோருக்கு கொடுத்தன பாரம் பிள்ளைகளுக்கு, சபையிலையும் ஒருத்தங்க மேலே ஒருத்தங்க மேலே பாரம் இருந்துகிட்ருக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க, இந்த உலக கவலைகள் இந்த பாரம்லாம் எப்போ மறந்து போகும் தெரியுமா? ஒரு நுகத்தை எடுத்துக்கோங்க. நீங்கள் உங்களை பற்றின சிந்தனையை கம்மியாக ஆக்கி மற்றவங்களை பற்றின சிந்தையை நீங்கள் அதிகப்படுத்தினா உங்கள் சுமை ரொம்ப லெகுவாக இருக்கும். அது தானாக என்ன செய்யணும்னா, உங்களால் எடுத்து செல்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும். ஏன்னா நம்ம திராணிக்கு மேலே தேவன் நமக்கு சோதனை வரும்படியாக நமக்கு அனுமதி தருவதில்லை. நமக்கு என்ன கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்தாலும் இதோ ஒரு அளவை அளந்து வச்சிருக்கிறார், அதை தாண்டி வருவதற்கு அவர் என்ன செய்யலைன்னா அனுமதி கொடுக்கறதில்ல. இந்த காரியத்தை நம்மளால் தாங்க முடியும் அப்படின்ட்டு தான் அனுமதிக்கிறார். இந்த சூழ்நிலையில் நான் இந்த சர்வீஸை எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு எவ்வளோ நல்லா இருக்கும், எவ்வளோ இன்பமாக இருக்கும். சில உதாரணங்களை பைபிள்லேருந்து நம்ம பார்க்கலாம். இதோ சாய்பாத்து விதவை ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க, இன்றைக்கு நான் சாப்பிட்டுட்டு நானும் என் மகனும் செத்துருவோன்னு முடிவுக்கு வந்துட்டாங்க. இந்த நேரத்தில் ஒரு பணிவிடை செய்யும்படியாக ஒரு அழைப்பு ஒன்று ஏற்படுகுது. என்னது, எலியாவுக்கு ஒரு சின்ன அப்பம் கொடுன்னு சொல்லிட்டு. அதை கொடுத்த நிமித்தமாக அவங்களோட பாரம் லகுவாகிடுச்சு அல்லவா. அந்த பஞ்சம் இருந்த காலத்தில் எல்லாமே அவங்களுக்கு என்ன இருந்துச்சு, உணவு இருந்தது என்று நம்ம பார்க்குறோம் நம்ம. ஆனால் இதை செய்யாதபடிக்கு, இந்த பணிவிடை செய்யாதபடிக்கு இருக்கிற நபர்களோட வாழ்க்கை எப்படி ஆகுது? அது முற்றிலும் என்ன செய்யுது பார்த்திங்கன்னா, பாரம் அடைஞ்ச ஒரு வாழ்க்கையாகவே அது மாறிடுது என்று நம்ம பார்க்குறோம் நம்ம. யாக்கோப்பினுடைய இல்லத்தில் வந்து ஒரு சொல்லக்கூடாத ஒரு தவறு நடந்து போச்சு. ஆனால் இந்த சூழ்நிலை சரிப்படுத்துவதற்கு யாக்கோப்பு எடுத்த முயற்சியில் என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சைமனும் லேவியும் போய் ஒரு முறி அடிச்சிட்டாங்க. எவ்வளோ பெரிய பாரத்தை ஏற்படுத்திட்டாங்க. கடவுள் பார்த்துப்பாங்கன்னு சொல்லி அவங்க அமைதியாக இல்லாதபடிக்கு தங்கள் கையில் வந்து நியாய தீர்ப்பை கொடுப்பதற்கும் பழி வாங்குவதையும் எடுத்த நிமித்தமாக அது சுமையாக ஆயிடுச்சு அல்லவா. ஆனால் படிவீடை செஞ்சபோது அது எப்படி மாறிச்சு? யோசேப்பு சிறைச்சாலையில் போட்டுட்டாங்க. அவர் வாழ்க்கை ரொம்ப கசப்பான அனுபவத்துக்குள்ளே போகுது. ஆனால் அவர் என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா, போத்திபார் வீட்டில் இருந்தபோதும் சரி, சிறையில் இருந்தபோதும் சரி, அவருக்கு நியமிக்கப்பட்ட பணிவிடைகளை அவர் நேர்த்தியாக செய்தது நிமித்தமாக அவர் வாழ்க்கை பாரம் அற்று போனதாக இருக்கிறது. பணிவிடை செய்யும் போது நம்ம என்ன செய்வோம்னா, நம்மளோட பாரம் அது ரொம்ப லெகுவாயிரும். நம்மளோட ஜீவன் இருக்கிற மட்டும் தேவன் நம்மளை பணி செய்வதற்காக அழைத்திருக்கிறாங்க. தூதர்கள் எப்படி சொல்கிறோம், பணிவிடை செய்கிற ஆவிகள் என்று சொல்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாங்க, மற்றவங்க தனக்கு பணிவிடை செய்வதற்காக வந்தாங்களா இல்லை அவங்க நமக்கு பணிவிடை செய்வதற்காக வந்தாங்களா? இந்த காரியத்தை புரிந்துப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உண்மையாலுமே நம்மளோட பாரம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். சரி, அடுத்ததாக இந்த வாக்கியங்களில் இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க, இன்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறாங்க. இதை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது ஜீசஸ் கிட்ட. நமக்கு தெரியும், என் ஜனங்கள் அறிவின்மையினால் சங்காரம் ஆகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதோ மெய்தேவனாக உண்மையும் நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவே நித்திய ஜீவன் என்று தெரியுது. இதோ தேவனை பற்றின அறிவு நமக்கு இல்லாமல் போகிற நிமித்தம்தான் நம்ம வாழ்க்கையில் கஷ்டங்கள்லாம் நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது. எல்லாத்தையும் ஆளுகை செய்கிறவர் அவர் தான். இதோ என்ன செய்யணும்னா, தேவன் கண்கள் பார்ப்பது போல் நம்மளுடைய கண்கள் பார்க்கும் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, எவ்வளோ நேர்த்தியான காரியங்களை நம்ம பார்ப்போம். இப்போது தேவனை பற்றின காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது தான் இருக்குது, அவசியமாக இருக்கிறது. பிதாவை பற்றியும் குமாரனை பற்றியும் அறிகிற அறிவினாலே நமக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது என்று சொல்லி பேதுருவில் சொன்னது போல் நமக்கு தெரிய வேண்டியது இருக்குது.
அதில் குறிப்பாக இந்த வசனங்களில் இயேசு கிறிஸ்து இவைகளை கற்றுக்கொள்ளுங்க என்று சொல்கிறாங்க. என்னத்தை கற்றுக்கொள்ள சொல்கிறாங்க? நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிறேன் என்று சொல்கிறாங்க. ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை போல் கற்றுக்கணும்னு நம்ம ஆசைப்படுற விஷயத்தில் அவர் செஞ்ச அற்புதம் போல் நானும் அற்புதம் செய்யணும், அவர் காத்தையும் கடலையும் அடக்கினது போல் நானும் அடக்கணும். இதோ அநேகர் என்ன செய்கிறாங்கன்னா, மாயக்காரர்களாக வந்திருக்கும் போது இதோ விபச்சார சந்ததியாரே, விரியன் பாம்பு குட்டிகளே அப்படி என்று சொல்லி அதட்டி பேசுறது போல் நானும் இதை அதட்ட வேண்டும். இப்படிலாம் இயேசு கிறிஸ்து கிட்ட கற்றுக்கணும்னு நம்ம நினைக்கிறோமா? ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க, நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் இருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்கிறாங்க. எது எனக்கு வேணும் பாருங்கள். சர்வ வல்லமை படைத்தவர் சாந்தமும் மனத்தாழ்மையும் இருக்கிறாங்க. இதுதான் நமக்கு வேணும், இதை கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. இதோ இயேசு கிறிஸ்து கிட்டேருந்து வல்லமையான காரியங்களை கற்றுக்கணும்னு ஆசைப்படுற நம்ம ஏன் இந்த சாந்தமும் மனத்தாழ்மையும் நம்ம கற்றுக்கக்கூடாது? இது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு காரியமாக இருக்குது அல்லவா? என்னது இது? இந்த சாந்தம்னா என்ன? இந்த மீக்னஸ்னால் என்ன? இதோ நம்ம சோதிக்கப்படும் போது, அதாவது நம்ம தீமை செய்யாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நம்மளை தீமை செய்தவர்கள் என்று நம்மளை நடத்தும் போது ஒருத்தவங்க அந்த நேரத்தில் ஜென்டிலாகவும் நான் என்ன செய்கிறேன்னு சொல்லி பார்த்திங்கன்னா பொறுமையோடு இருக்கிறேன். நான் என்ன செய்கிறேன்னா ஒரு நல்ல கிறிஸ்தவனாக அங்கே நடந்துக்கிறேன், அந்த அப்படி இருக்கிறேன், ஒரு பொறுமையோடு இருக்கிறேன். இதுதான் சாந்தம் அப்படின்னு சொல்கிறது பார்க்குறோம். அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க, நான் சாந்தமும் மனத்தாழ்மையாகவும் இருக்கிறேன், இதை கற்றுக்கோங்கன்றாங்க. இயேசு கிறிஸ்து இது நடந்துச்சா? கண்டிப்பாக நடந்துச்சுல. அவரை எப்படிலாம் தவறாக நடத்துனாங்க? இதோ அவரை தவறாக நடத்துறதுக்கு என்னென்னலாம் அவதூறு பழிகளை சொன்னாங்க. இதோ போஜன பிரியர் என்று சொன்னாங்க, மதுபான பிரியர் என்று சொன்னாங்க, இதோ பிசாசுகளுடைய தலைவன் என்று சொன்னாங்க. பிசாசை கொடுத்து மற்றவங்களெல்லாம் அவர் என்ன பண்ண சுகப்படுத்துகிறார், பிசாசை துரத்துறார் என்று சொன்னாங்க. இதோ இயேசு கிறிஸ்துவை பார்த்து என்ன சொன்னாங்க சொல்லி பார்த்தீங்கன்னா, தகப்பன் பேர் தெரியாதவர் என்று சொல்லி அவரை கலங்கப்படுத்துனாங்க. இதோ இயேசு கிறிஸ்துவை என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்படியா பேசுவது ஒரு பிரதான ஆசிரியர்கிட்ட என்று சொல்லி அவர் மேலே பழியை சுமத்துனாங்க. இப்படி இயேசு கிறிஸ்துவை தவறான காரியங்களை அதை கொடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து எப்படி நடந்துக்கிட்டாங்க? அவரை கல்லாதவர் என்று சொன்னாங்க, எப்படி நடந்துக்கிட்டாங்க இயேசு கிறிஸ்து? இதோ அவரை பகைக்கும் போது, அவருக்கு விரோதமாக சூழ்நிலை நடக்கும் போது அவர் என்ன செய்கிறார் என்றால் ரொம்ப ஜென்டிலாக பேஷண்ட்டாக இருக்கிறாங்க. இதை நீங்கள் கற்றுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இதை கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த இலைப்பாறுதல் கிடைக்கும். ஏன்? சுயமானது, இந்த விழுந்து போன சுவாபமாக இருக்கிற அந்த சுயமானது அது எப்போதும் போராடுவதற்கு தயாராக இருக்கும். அது ஏதாவது ஒரு போட்டியாக நானாக நீனா பார்த்துருவோம் அப்படின்னு சொல்கிற ஒரு காரியமாக இருக்குது. அது எப்போதும் என்ன செய்யும் சொல்லி பார்த்தீங்கன்னா, தன்னை பெருமைப்படுத்துவதற்கும் இந்த சுயத்தை பாதுகாப்பதற்கும் அது காத்துக்கிட்டே இருக்குது. இதுதான் நம்மளோட சமாதானத்தை கெடுக்குதுன்றோம். இதுதான் என்ன என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு அன்ரெஸ்ட், இலைப்பாறுதல் இல்லாத ஒரு சூழ்நிலையை கொடுக்குதுன்றதும் தேவன் நமக்கு புரிய வைக்கிறாங்க. கற்றுக்கோங்க, என்கிட்ட இந்த சாந்தத்தை கற்றுக்கோங்க. பாருங்கள், அடிக்கப்படுகிற ஒரு ஆடு எடுத்துகிட்டு போவது போல் ஜீசஸ் வந்து தோற்று போயிட்டாங்களா? எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினச்சாங்க, கல்லறைக்கு சீல் வச்சாங்க. ஆனால் தேவ திட்டம்படி கரெக்டாக ஜீசஸ் சொன்னதுபடி மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்தாங்கள்ல. பாவத்துக்கும் அதனுடைய ஏற்பட்ட விளைவுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சாங்கள்ல. பாதாளத்துடைய சாவியை, கல்லறையோட சாவியை பெற்றுக்கொண்டாங்கள்ல. ஜீசஸ் தோற்று போயிட்டாங்களா? சாந்தமாக இருக்கிறனால நம்ம தோற்று போகிறதே கிடையாது. இதோ உலகத்திலே சாந்தமான மனுஷன் என்று சொல்லப்பட்ட இந்த மோசஸ் எவ்வளோ இக்கட்டான ஒரு சூழ்நிலை வந்தாலும் எப்படி தேவனோட சக மனிதனுக்காக மன்றாடினார் என்று பார்க்குறோம். அவர் கிடைச்ச வெகுமானம், இயேசு கிறிஸ்து அவரை அடக்கம் செய்வதும் அவரை உயிரோடு எழுப்பி பரலவும் கொண்டு போவதும் எவ்வளோ ஒரு நேர்த்தியான ஒரு காரியமாக இருக்கிறது. நான் மனத்தாழ்மையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சகலத்தையும் படைத்த தேவன் தனக்கு பூமியில் இடம் ஒன்றும் எடுத்துக்கல. நரிகளுக்கு குகை உண்டு, பறவைகளுக்கு கூடு உண்டு, மனிதகுமாரன் தலை சாய்ப்பதற்கு இடமே இல்லை என்று சொல்லப்பட்டுச்சு. இப்படி தான் ஜீசஸ் வாழ்ந்தாங்க. எவ்வளோ பெரிய தாழ்மையான ஒரு வாழ்க்கை. அவர் செஞ்ச வாழ்க்கையினுடைய காரியங்களை சிந்தித்து பார்க்கலாம். இதோ சீஷருடைய காலை பிடித்து கழுகிறாங்க, யூதாசோட காலை பிடித்தும் கழுகிறார் என்று பார்க்குறோம். எவ்வளோ பெரிய தாழ்மை. கர்த்தருக்கு பிரியமானவங்களே, இதோ நம்ம வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறோம். இந்த பாவ வாழ்க்கை, இந்த உலகத்தில் நிறைந்திருக்கிற பாவம், நம்மக்கிட்ட ஒட்டிகிட்ருக்கிற ஜீவனத்தின் பெருமை, மாமசத்தின் இச்சை, கண்களின் இச்சை நம்மளை போட்டு பாரப்படுத்துகிறது. இதோ கடவுளுக்கு அடுத்த காரியங்களை செய்கிற காரியத்துலேயும் என்ன செய்ய சொல்லி பார்த்தீங்கன்னா, சுயமானது வெளிப்படுகிற ஒரு காரியம். கடவுளுக்கு அடுத்த காரியத்துலேயும் நான் பெரியவனாக ஆக வேண்டும் என்று ஆசைப்படுகிறது. இதோ இயேசு கிறிஸ்துவுடைய சகோதரர்கள் சொன்னாங்களே,
பிரபலம் அடையணும்னு நினைக்கிறவன் அவனும் வீட்டில் இருக்க மாட்டான், போய் இந்த அற்புதம் அடையாளத்தெல்லாம் போய் பண்டிகையில் செய்யுங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. அப்படி இந்த பரிசேயர்கள் என்ன செஞ்சாங்க, கடவுளுக்கு அடுத்த காரியங்களை வைத்து கொண்டே மற்றவங்களை காட்டிலும் தாங்க பெரியவங்கள் என்று என்ன செஞ்சாங்க இருந்தாங்க. தாங்க உலகத்தில் ஆசீர்வாதமாக உலக செல்வங்கள் இருப்பதெல்லாம் காரணம் என்னென்னா தேவனுடைய ஒத்தாசை தங்கிட்ட இருக்கிறது என்று நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த ஊமையில் லாசருவாக இருந்துறது எவ்வளோ பாக்கியமான ஒரு காரியம், ஐஸ்வர்யமானாக இருந்து நரகத்துக்கு போகிறத காட்டிலையும். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்கள்ல, இதோ நீங்கள் உங்கள் பொக்கிஷத்தை பூலோகத்தில் என்ன செய்யாதீங்க, சேர்த்து வைக்காதீங்கன்ட்டு சொல்கிறாங்கள்ல. இயேசு கிறிஸ்து எவ்வளோ தாழ்மையாக இருந்தாங்க, தங்களை தானே வெறுமையாக்கி அடிவேன் ரூபம் எடுத்து சிலுவையின் மரண பலி வென்றோம் தன்னை ஒப்பு கொடுக்குறார், ஒரு அவமான மரணத்துக்கு ஒப்பு கொடுக்குறார். இதெல்லாம் தான் வெற்றியின் வழிகள் அப்படின்னு தேவன் சொல்கிறாங்க. உலகம் சொல்கிற வழி வேறு, தேவன் சொல்கிற வழி வேறு. கடவுள் நம்மளை அழைக்கிறாங்க, வாங்க வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காதீங்க, என்னிடத்தில் வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்குறேன், நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிறேன், என்னோட நுகத்தை உங்கள் மேலே என்ன செய்யுங்க, ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்போது உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஜீசஸ் செஞ்சது நல்லது, ஜீசஸ் செஞ்ச குணம் ரொம்ப ரொம்ப நேர்த்தியானது, இது எனக்கு வேணும்னு ஆசைப்பட்டால் தானே நான் கற்றுக்க முடியும். அப்போ கற்றுக்கிட்டேன்னா எனக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும்? நம்ம அப்போ சொல்வோம், கவலையானது ஒரு குருடான ஒரு காரியம், என்னுடைய பிதா 1000 வழிகளை வைத்திருக்கிறார், இந்த வழிகளில் எனக்கு ஒன்று கூட எனக்கு தெரியாது, நான் தேவனை மகிமைப்படுத்தணுன்ற ஒரு உறுதியான தீர்மானம் இருக்கிறதுனால எனக்கு எவ்வளோ பெரிய குழப்பம் வந்தாலும் அந்த குழப்பங்கள்லாம் அகன்று சென்று தெளிவான பாதையை நான் பார்ப்பேன் என்று சொல்லி நான் சொல்ல மாட்டேன்னா இளைப்பாறுதல் நிச்சயமாக தேவன் நமக்கு கொடுப்பாங்க. இதோ வாரந்தோறும் நமக்கு ஒரு ஓய்வு நாள் இளைப்பாறுதலை தேவன் கொடுக்குறாங்க. உலக கவலையெல்லாம் விட்டு அந்த ஓய்வு நாளில் வரும்போதே நமக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. அப்படியே நம்ம இதயத்தில் இந்த பூலோகத்துக்கு அடுத்த காரியங்களெல்லாம் விட்டு என் சுயத்தை மகிமைப்படுத்துகிறத விட்டு தேவனை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை நம்ம வாழ ஆரம்பித்தோன்னா அந்த இளைப்பாறுதல் எவ்வளோ இன்பமாக இருக்கும். நம்ம அனைவருக்கும் தெரிஞ்சது, பரலோக வாழ்க்கை இந்த பூலோகத்தில் ஆரம்பிக்குது. அந்த சமாதானம், அந்த இளைப்பாறுதல் தேவன் நமக்கு கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கிறாங்க. தாமதமின்றி தேவனிடத்தில் கடந்து செல்வோம். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் அன்பு நிறைந்த பரலோகத்தின் தகப்பனே, நீர் இந்த அழைத்த அழைப்பை நாங்கள் ஏற்றுக்கொண்டு பாரத்தோடு உங்ககிட்ட வருகிறோம். உங்களுடைய நுகத்தை எங்கள் மேல் வைத்து எங்களுக்கு சாந்தமும் மனத்தாழ்மையும் கற்றுக்கொள்ளுங்கள். அந்த இளைப்பாறுதலை நாங்கள் ருசி பார்த்து ஆனந்தமாக இருப்பதற்கு எங்களை வழி நடத்துங்க, ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமென்.